the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைன்ல இனிமேல் டொன்பாஸ் பகுதியில் மட்டும்தான் பெரிய அளவு தாக்குதலில் ஈடுபடும், அதை முழுவதும் விடுவிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. மற்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து தாக்குதல்கள் குறையப்படும் அப்படிங்கிறதான். ஏறக்குறைய இன்னைக்கு ரஷ்யாவோட நிலைமை, படைகள் இருக்கிற நிலைமையில பெரிய அளவில் படைகளை இந்த பக்கம் நகர்த்துவார்கள் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அவங்களும் டொன்பாஸ் பகுதியில் மிச்சம் உள்ள ஒரு 44% நாங்கள் எங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, அதை கொண்டு வந்தே தீர்வோம் அப்படின்னாங்க. அதை நோக்கி ரஷ்யர்கள் நகர்ந்தார்களா அப்படின்னு பார்த்தா அதை நோக்கி ரஷ்யர்கள் நகரலை அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, பெரிய அளவில் பல்வேறு பகுதிகளில் ரஷ்யாவோட ஆதிக்கத்தில் இருந்த பகுதிகளிலேருந்து படைகள் பின்வாங்கியிருக்காங்க. பின்வாங்கின உடனே அந்த குட்டி குட்டி இடங்கள் இல்லை சின்ன சின்ன கிராமங்கள், சின்ன சின்ன நகரங்களை முன்னேறி நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு உக்ரைன் இராணுவம் முன்னேறி இருக்கு. ஆனால் இவங்க பின்வாங்கவே இல்லை அப்படிங்கிறதான். பின்வாங்கிறது போல் ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு உக்ரைன் இராணுவம் முன்னேறும் போது தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல்வேறு இடங்கள்லையும் இதுதான் நடந்திருக்கு. அடுத்த கட்டமாக ரஷ்ய பகுதிகளிலிருந்து பெரிய அளவு ஏவுகணை தாக்குதல்களும் மற்ற இடங்களில் நடந்திருக்கு. அந்த தாக்குதல்கள் எங்கே வரை போயிருக்கு அப்படின்னா, போலந்து எல்லையில் இருக்கக்கூடிய லிவி பகுதி வரையுமே தாக்குதல் வீரியமாக நடத்தியிருக்காங்க. இதுக்கு ரெண்டு காரணம் சொல்லப்படுது. ஒன்று, இந்த படைகள் நகரப்போது பின்வாங்க போதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உக்ரைன் இராணுவம் முன்னேறி வரும், அதை ரொம்ப சுலபமாக ஒரு வியூகம் அமைச்சு வீழ்த்திடலாம் அப்படிங்கிற அவங்க திட்டம் நேற்று கை கொடுத்துச்சு அப்படின்னு பேசப்படுது. அதுக்கடுத்து போலந்து எல்லையில் இருக்கக்கூடிய லிவி போன்ற பகுதிகளில் தாக்குதல் நடத்தினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஜோ பிடன் அவர்கள் தான். பெரும்பாலும் ஜோ பிடன் சொல்கிற கருத்து, அந்த கருத்துக்கு அடுத்து தான் உக்ரைன் தான் பலியேடாகும். அவர் என்ன சொன்னாலும் அவரை போய் ரஷ்யா அடிக்க போகிறது கிடையாது, அதுக்கு பதிலாக அடி வாங்கிறது யார் அப்படின்னா உக்ரைன் தான். அவர் நேற்று ரஷ்ய அதிபர் இனிமேல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு போனார். ரஷ்யா உடனடியாக கண்டனமும் தெரிவிச்சிச்சு. ரஷ்யாவில் புட்டின் அதிபராக இருக்க முடியாது அப்படின்னு ஜோ பிடன் சொல்கிறல்ல, பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்த போதா அப்படின்னு கேட்டால், இதில் இந்த வார்த்தை பெரிய அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மாட்டுக்கு, அதாவது ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்ப்பாங்களாட்டுக்கு. நம்மளை பொறுத்தவரை சினிமா டயலாக் மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனால் இது எந்த அளவு வீரியம் அப்படிங்கிறது, ரஷ்யா உடனடியாக அவர் அந்த ஒரு மீட்டை அட்டன் பண்ணிட்டு ஏறின உடனே ரஷ்ய தரப்புலேருந்து கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவோட அதிபரை தீர்மானிக்க வேண்டியது ரஷ்ய மக்கள் தான், அமெரிக்கர்கள் இல்லை அப்படின்னு இருக்காங்க. இவங்க இவ்வளோ தூரம் கடுமை காட்டினோடனே அமெரிக்கா சரண்டர் ஆகுது அப்படிங்கிறதான் இங்கே குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது ரஷ்ய அதிபர் இனிமேல் புட்டின் இல்லை அப்படின்னு சொல்ல வரல, புட்டின் அவர்கள் நீக்கப்படுவார், தூக்கப்படுவார், அப்படிலாம் கொல்லப்படுவார் அப்படிலாம் எந்த ஒரு அர்த்தத்துலையும் அவர் சொல்ல. அவர் சொன்ன அர்த்தம் என்ன அப்படின்னா, ரஷ்ய அதிபரோட செல்வாக்கு நேட்டோவில் இனிமேல் இருக்காது, புட்டின் அவர்களோட செல்வாக்கு ரஷ்யாவை தாண்டி இருக்காது, ரஷ்யாவுக்குள்ளே குறையும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான். உன்ன சொல்லப்போனால் இந்த விஷயம் அவருக்கு எழுதி கொடுக்க ஸ்கிரிப்டிலேயே இல்லை அப்படின்ட்டாங்க. பொதுவாகவே பெருந்தலைவர்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தருவாங்க அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாப்பில். அந்த மாதிரி எழுதி தந்த குறிப்புகளில் இந்த வார்த்தையே இல்லை, இந்த வசனமே இல்லை, இதை அவராக பேசிட்டாரு அப்படின்ட்டாங்க. இது மூன்றாவது முறை ஜோ பிடன் அவர்கள் பேசுகிறது. இதற்கு முன்னாடி ரெண்டு முறை இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஒன்று என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட தாக்குதல் தேதி அப்படிங்கிறது இவர் தான் முதல் முறையாக மாற்றி அறிவித்தார். அதுக்கடுத்து என்ன மாதிரியான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அதில் இருந்த தேதி வேறு, வேறு ஒரு விவகாரத்துக்காக இன்னொரு தேதி குறிப்பிடப்பட்டுச்சு, அந்த தேதியை மாற்றி படிச்சுட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கடுத்து ரஷ்யா அணு ஆயுதங்களை தயார் நிலைக்கு கொண்டு செல்ல போகுது அப்படிங்கிறது ஒரு உளவு தகவலாக அவர் டேபிளில் வைக்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணக்கூடிய அந்த குறிப்பும் அவர் டேபிளில் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் ரெண்டையுமே சேர்த்து ப்ரெஸ் மீட்லேயே போட்டு தள்ளிட்டார். அந்த அளவுக்கு செய்யக்கூடியவர் தான் மனசில் தோணுனதை அந்த இடத்துல பேசியிருக்கார். ஒருவேளை தேர்தல் பிரச்சாரமாக நம்ம பயன்படுத்திக்கலாம்னு நினச்சாரோ என்னமோ, ஆனால் அந்த வார்த்தை காரணமாக தான் லிவி போன்ற பகுதிகளில் ஆக்ரோஷமாக ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா மேற்கொண்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த கட்டமாக அவங்க வெளிப்படையாக சொன்ன டொன்பாஸ் பகுதியில் சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால், அங்கே கொத்து குண்டுகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஏற்கனவே இவர்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய அளவில் இந்த குண்டுகளை போட வச்சுருக்காங்க. இதன் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் படைகள், உக்ரைன் ஆயுதங்கள் சிதறி அடிக்கப்படும் அப்படிங்கிறது உறுதி தான். அந்த தாக்குதலை
தாங்கி கொள்ள உக்ரைன் படைகள்னால முடியாது. பெரிய அளவு ஒரு ஆக்ரோஷமான தாக்குதல் ரஷ்ய எல்லைகள்லேருந்து மிக விரைவில் அவங்களால கொண்டு வந்து தாக்கிட்டு ரிட்டர்ன் போக முடியும். இப்படி ஒரு சூழ்நிலையில் அங்கே இந்த தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மிக விரைவில் அந்த பகுதி கண்ட்ரோல் எடுக்கப்படும், மற்ற பகுதிகளில் பின்வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் இராணுவத்துக்கு மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை உருவாக்கியிருக்காங்க. இதையும் தாண்டி லிவி போன்ற பகுதிகள் தாக்குதல் மட்டும் இல்லாமல் இவங்களோட சப்ளை செயினை ஒவ்வொரு நாளுமே இவங்களோட சப்ளை செயினை தாக்கிட்டு இருந்த ரஷ்யா இந்த தடவை இவங்களோட ஆயுத கிடங்குகள் ப்ளஸ் எண்ணெய் சேகரிப்பு மையங்களையே குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இப்படி பல்வேறு இடங்களை கடந்த சில மணி நேரங்களில் மட்டுமே ஒரு 100க்கும் மேற்பட்ட இடங்களை தாக்கியிருக்காங்க பல்வேறு இடங்கள். இதில் மெயினாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, ஒன்று ஆயுத கிடங்காக இருக்கும், இல்லாட்டி எண்ணெய் சேமிப்பு மையமாக இருக்கும். இதைத்தான் பெரிய அளவில் தாக்கியிருக்காங்க. ஏறக்குறைய பின்வாங்குகிறோம், ஒரு பகுதியில் மட்டும்தான் எங்களோட முழு கவனத்தையும் கொண்டு போக போகிறோம், மிஷன் ஒன் சக்ஸஸ் அப்படிலாம் சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு ஆக்ரோஷமான தாக்குதல், இதில் பெரிய அளவு சேதாரம் உக்ரைனுக்கு ஆயிருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதுக்கு நடுவில் இதை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் ஜோ பிடன் அவர்களோட இன்டர்வியூ இருந்திருக்கு. அதுக்கடுத்து ரஷ்யாவில் திட்டமிடலில் இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்னா ஆக்ரோஷமாக பல்வேறு தாக்குதல்கள் பிளான் பி அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்து தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைனுக்கு அமெரிக்காவோட பேக்கப் எப்படி கிடைக்குது அப்படின்னு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவர் இதோட நிற்கலை. நேற்று பெரிய அளவில் உக்ரைனை பற்றிலாம் பேசலை, போலந்தை பற்றி தான் பேசினார். போலந்துக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கார். இதுதான் இப்போ பெரிய அளவு பல நபர்களுக்கும் அச்சத்தை உண்டாக்குது.